விநாயகர் சதுர்த்தியை பொதுமக்கள் பாதுகாப்புடன் கொண்டாட திருச்சி மாநகர காவல்துறை சார்பில் கொடி அணிவகுப்பு இன்று நடத்தப்பட்டது. திருச்சி மாவட்டத்தில் 500 இடங்களில் விநாயகர் சிலைகளை வைத்து வழிபாடு செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ளது. அணிவகுப்பை மாநகர காவல் ஆணையர் கார்த்திகேயன் தொடங்கி வைத்து பங்கேற்றார். இது பாலக்கரை ரவுண்டானாவில் தொடங்கி காந்தி மார்க்கெட் பெரிய கடை வீதி தெப்பகுளம் வழியாக அண்ணா சிலையை அடைந்தது. இந்த அணிவகுப்பில் 350-க்கும் மேற்பட்ட காவலர்கள் பங்கேற்றனர். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம், தேனி மாவட்ட கால்நடை மருத்துவ கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் சார்பாக தேசிய அளவிலான நாட்டு இன நாய்கள் கண்காட்சி மதுரையில் வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி தொடங்கி வைத்து பார்வையிட்டார். இந்த கண்காட்சியில் கோம்பை, சிப்பிப்பாறை, கன்னி, ராஜபாளையம் உள்ளிட்ட 250-க்கும் மேற்பட்ட நாட்டு நாய்கள் பங்கேற்றன. குட்டி, இளம்பருவம், வளர்ந்த நாய்கள் என 3 பிரிவுகளாக போட்டிகள் நடத்தப்பட்டன. நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக தேசிய அளவிலான நாட்டு நாய் வளர்ப்பு கருத்தரங்கமும் நடைபெற்றது. ஐக்கிய நாடுகளின் சுத்தமான கடற்கரை ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்டுள்ளதை அடுத்து கடல் தூய்மை பிரச்சாரம் கடந்த 7ஆம் தேதி தொடங்கி வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்நடவடிக்கைகள் மூலம் கடலிலும் கடற்கரையை ஒட்டிய பகுதிகளிலும் மாசு ஏற்படாமல் தடுக்க முடியும் என்றும் சென்னையில் செய்தியாளர்களிடம் மத்திய புவி அறிவியல் துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். வரும் 2025ஆம் ஆண்டுக்குள் கடலை பாதிக்கும் அனைத்து நடவடிக்கைகளையும் குறைக்க வேண்டும் என்று ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சமாக கூறப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். பயணிகளின் தேவையை அடுத்து திருநெல்வேலி மேட்டுப்பாளையம் இடையே வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. திருநெல்வேலியிலிருந்து மாலை 7 மணிக்கு இந்த ரயில் புறப்படும் என்றும் வரும் 1ஆம் தேதி முதல் வியாழக்கிழமைகளில் இயக்கப்படும் என்றும் மறுமார்க்கத்தில் மேட்டுப்பாளையத்திலிருந்து 2ஆம் தேதி முதல் வெள்ளிக்கிழமைகளில் பயணிகள் ரயில்கள் இயக்கப்படும் என்றும் தெற்கு ரயில்வே செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பீகார் மாநிலம் கிராமப்புற பணிகள் துறையின் செயல் பொறியாளர் சஞ்சய்குமார் ராய்க்கு சொந்தமான இடங்களில் ஊழல் தடுப்பு பிரிவினர் சோதனை நடத்தினர். இளநிலை பொறியாளர் மற்றும் காசாளர்களிடமிருந்து இவர் லஞ்சம் வாங்கியதாக வந்த புகாரை அடுத்து அதிரடி சோதனை நடத்தப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். சோதனையின் போது 1 கோடி ரூபாய் ரொக்கம் மற்றும் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இவர் மீது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது.